அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் மிக விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த குரூப் ஃபோருக்கான சிவி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதில் நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக் வந்து இருந்தது, அதை வந்து சரி செய்து மேலே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5/6/2023 7/6/2023 அதாவது நேற்று மாலை 5:45 வரை வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து ரீ அப்லோட் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். இந்த மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு 1 or 2 days வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அந்த குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் மெமோவில் அவங்களுடைய அந்த எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் வரணும், எந்த டைமுக்கு வரணும், எந்த டேபிளுக்கு வரணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து கொண்டு வரணும், அந்த கவுன்சிலிங்க்கு உள்ள விதிமுறைகள் எல்லாமே வந்து அந்த கவுன்சிலிங் மெமோவில் வந்து இருக்கும். ஸோ அதன்படி வந்து இந்த குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங்கை வந்து மிக விரைவில் நாங்கள் வந்து நடத்துவோம். அதாவது 1 or 2 weeks வந்து இந்த குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங்கை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஸோ இந்த மாதிரி வந்து போய்கிட்டே வரும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் மெமோவில் நாங்கள் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ப்ரெஸ் ரிலீஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தேர்வர்கள் நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் மெமோ, அடுத்து வந்து கவுன்சிலிங் தான். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் வந்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 sets வந்து ஜெராக்ஸ் போட்டு அட்டஸ்டட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது என்ஓசி சர்டிஃபிகேட், ஸோ இந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கலை அப்படின்னா உடனே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எந்த நேரத்துலையும் வந்து குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் மெமோ வந்து ரிலீஸ் ஆகலாம், குரூப் ஃபோரோட கவுன்சிலிங்கும் மிக விரைவில் வந்து நடக்கலாம். அதனால் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.